ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீயில் பிஸ்கட் முக்கி சாப்பிட்ற பிரியரா நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ டீயில் பிஸ்கட் முக்கி சாப்பிட்றதால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதும் சரி, காலையில் சாப்பிடலையா அப்படின்னா ஒரு பாலில் வந்து ஒரு பிஸ்கட் முக்கி சாப்பிடு, டீயில் பிஸ்கட் முக்கி குடி, அப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாவது கொஞ்சம் ஹெல்த்தாக இருப்பான், ஸ்டாமினாவோடு இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அந்த பிஸ்கட் சாப்பிட்றது அந்த ஹெல்த்தியான பிஸ்கட்டா அப்படின்னு சொன்னால், பிஸ்கட்டில் நிறைய எல்லா மேக்ஸிமம் 99% உள்ள பிஸ்கட் எல்லாமே மெயின் மைதா, அப்புறம் வந்து நம்ம பாம் ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர், ரிஃபைண்ட் சுகர், இந்த மூணு மட்டும்தான் மெயின். அப்புறம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு மூணு நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. மூணு விஷயமுமே மைதாங்கிறது நம்ம உடலுக்கு வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ரெண்டாவது பாம் ஆயிலுங்கிறது, அது நம்ம நார்மல் கோகோனட் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்ல விஷயம் கிடையாது. மூணாவது சுகர், அதுவும் ஒயிட் சுகர் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே. அப்போ அந்த ஒயிட் சுகரும் ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ அந்த மூணு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் நமக்கு வந்து பிஸ்கட்டாக கிடைக்கிது. ஆனால் இது வந்து நம்ம அடிக்கடி, அதாவது சில குழந்தைங்க சாப்பாடு சாப்பிடவே மாட்டேங்குது அப்போ டெய்லி கண்டிப்பாக ஒரு காலையில் ஒரு பிஸ்கட் டீ முக்கி சாப்பிடு, ஈவினிங் ஒரு பிஸ்கட் டீ முக்கி சாப்பிடு அப்படின்ட்டு நிறைய பேர் இதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதால அவங்களோட ஹெல்த்தை வந்து ஃபியூச்சர் கண்டிப்பாக பாதிப்பாகும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இனிமையாவது ஒரு நமக்கு அது பிஸ்கட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் கிடையாது. ஸோ சாப்பிடுங்க, கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க. அதுக்கு பதில் வந்து நமக்கு நேச்சுரலான சுண்டல் அவிச்சு கொடுக்கறது, ஒரு பாப்கார்ன் ரெடி பண்ணி கொடுக்கறது, இல்லைனா அந்த ஸ்வீட் கார்னில் மக்காச்சோளம் கொடுக்கறது, அப்புறம் பயறு, அந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் வந்து ஏரளக்கிழங்கு, இல்லைனா வாழைப்பழத்தை ஏந்திரம்பழம் இருக்கு இல்லையா, ஸோ அதை அவிச்சு கொடுக்கறது, இல்லைனா புட்டை வச்சு கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கும் நல்ல தகவலாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் இந்த தகவலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.